வெல்கம் மக்களே, இது உங்க ஃபேக்ட் சம்மன் ஆஃபீஷியல். நம்ம பார்க்க போறது மீம் ரியாக்ஷன்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தமிழ் சீரியல்ஸ் பி லைக் 10 மினிட்ஸ்க்கு சீன் தான், பட் 20 நிமிஷத்துக்கு பார்த்தோம்னா ஒருத்த மூஞ்சி ரியாக்ஷனை காட்டி பிஜிஎம் வேற. நல்லா இருக்குடா அவங்க சீரியல் அடிச்சனும். ஆமாங்க, 15 நிமிஷம் சீன் தான் இருக்குங்க. அரை மணி நேரத்தில் பார்த்தோம்னா 10 நிமிஷம் சீன் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு பார்த்தோம்னா 20 நிமிஷம் பிஜிஎம்ஏ போட்டு ஓட்டிடுவானுங்க. என்ன பண்ணுறது, மல்லிகை கடை, மசாலா கடை, ஸ்வீட் கடை, மாவு கடை. ஓ, விஜய் டிவி மினி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா? ஆமாங்க, ஒரு ஒரு கதைக்கும் பாருங்களேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்தோம்னா மல்லிகை கடை வச்சு தான் பேச நடத்திருப்பாங்க. அதேமாதிரி பாக்கியலட்சுமி பார்த்தோம்னா மசாலா கடை, ராஜா ராணியில் ஸ்வீட் கடை தான் பேச இருக்கும், பாரதி கண்ணம்மாவில் பார்த்தோம்னா மாவு கடை. வேற லெவலில் நீங்கள் கடையை தான் எடுத்து வச்சிருக்கீங்க, அப்போ கதையை எடுக்கல. கட்டாளி ஈ பக்க பச்சாரி கொட்டு, ஈ பக்க மெடிக்கல் ஷாப் அண்டு விடுகொட்டாளி. ஏன்டா ஈ பெல்லொச்சி 5 நிமிஷாலு கூட காலேது? அதுதான், மளிகை கடை, மசாலா கடை, ஸ்வீட் கடை, மாவு கடை. எப்பா சீரியல் எடுக்க சொன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எடுத்து வச்சிருக்கீங்க. விஜய் டிவி டெலிகாஸ்டிங் தமிழ் சீரியல்ஸ் வித்து தமிழ் சப்டைட்டில்ஸ் எதுக்குடா? இல்ல எனக்கு புரியல, தமிழ்ல தானே பேசுறாங்க, அப்ப எதுக்குயா தமிழ் சப்டைட்டில்ஸ்? கிரிஞ்சிங்க. சீரியல் பரிதாபங்கள், வென் சீரியல் புட் தொடரும் நல்லா இருக்கும்போது தான் இந்த தொடரும் போட வேண்டியது. அவங்க போடுறதே எதுக்கு தெரியுமா? அடுத்த நாள் நீங்கள் போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான். அப்புறம் எப்படி தொடரும் போடாமல் இருப்பாங்க? உங்களுக்கு சீனை முன்னாடியே காமிச்சிட்டா அவங்களுக்கு எப்படி டிஆர்பி ஏறும்? விஜய் டிவி, ஜீ தமிழ், மீ சன் டிவி. அதாவது விஜய் டிவிலையும் பார்த்தோம்னா, ஜீ தமிழ்லையும் பார்த்தோம்னா ஆக்டர்லாம் பார்த்தோம்னா எங்கேஜில் இருப்பாங்க, ஆனால் சன் டிவியில் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்டிஸ் ஏறிக்கி இருப்பானுங்க. என்ன பண்ணுறது, சன் டிவியை கூட்டு நம்ம விஜய் டிவிக்கு ஜீ தமிழுக்கு தான் மாறணும் போல இருக்குது. நான் தான் லக்ஷ்மியோட அம்மா டைரக்டர், வாங்கின காசுக்கு மட்டும் நடித்தா போதும், வாங்கின காசுக்கு மட்டும் நடித்தா போதும், எக்ஸ்ட்ராவாக நடிக்க தேவையில்லம்மா. 1 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் நீ வந்து 100 ரூபாய்க்கு நடிக்கிற, ஸோ அதை வந்து நிறுத்திக்கிற. ஏய் சின்ன பாக்கெட், உன் பேர் என்ன? ரவீனா. உங்கள் பேர் என்ன? பெரிய பாக்கெட்டா? அந்த சோனாவை ஏதாவது பண்ணணும்னே வியூவர்ஸ் சொல்றிய தவிர ஒன்றும் செய்ய மாட்டேன்றியே. அதுதாங்க சீரியலு, சொல்லுவாங்க வடா பட் செய்ய மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லாம் அதிகமான வீடியோஸ் இருக்கு, பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.